Hi friends, welcome back to my channel. So, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போறோம். லாஸ்ட் ஒரு 1 வீக்கா வந்து பாத்தீங்கன்னா சரியான சாப்பாடு எனக்கு நீங்க வந்து இன்ஸ்டால பார்த்திருப்பீங்க. எனக்கு வந்து ஒரு ஃபங்ஷன் இருந்தது, ஃபேமிலி ஃபங்ஷன். அந்த vlogலாம் maybe இதுக்கு முன்னாடி வருமா இல்ல இதுக்கு அப்புறம் வருமானு எனக்கு தெரியல. நான் நிறைய वीडियोस வந்து இன்னும் நான் வந்து எடிட் பண்ணாம வச்சிருக்கேன். டைம் சுத்தமா இல்ல. சோ அந்த वीडियोस வரும்போது உங்களுக்கு தெரிய வரும் ஃபுல் சாப்பாடு. ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், அதுக்கு அப்புறம் டின்னர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வெல்ல வந்து லைக் கேட்டரிங்ல அரேஞ்ச் பண்ணி தான் வந்து இது பண்ணோம் ஃபங்ஷன் ஃபுல்லாவே. சோ நல்ல சாப்பாடு எதுமே வந்து அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு டேஸ்டியா இருந்தது. சோ அதனால நல்ல பிம்பிள்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு. இங்க ஃபுல்லாவே பிம்பிள்ஸ் தான், நான் டூ மச் ஆஃப் ஆயில்னால. பட் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படினாலே அதுதானே நம்மளுக்கு ஹைலைட்டே, ஃபுட்டு, அப்புறம் வந்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே. ஸோ அதனால வந்து எதுவுமே அவாய்ட் பண்ணலன்னா நல்லாவே சாப்பிட்டேன். பட் இன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டயட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டயட்னா நான் வந்து ஃபுட்டு எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன், பட் கொஞ்சம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், கொஞ்சம் வந்து என்னோட இதெல்லாம் வந்து பார்த்து நான் சூஸ் பண்ணி தான் வந்து சாப்பிடுவேன் டயட் எல்லாமே. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வெளில எங்கேயுமே இன்னைக்கு போகல. லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வெளில இருந்ததுனால நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் வந்து வீட்டில் தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால வந்து என்னென்னலாம் டிஷ் நான் பண்ணுறேன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்து இந்த நியூ இயரில் வந்து கண்டிப்பாக ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. சப்போஸ் வந்து வெயிட், உங்களுக்கு வெயிட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்து பண்ணுங்கள். எனக்கு வந்து இப்போதைக்கு டார்கெட் வந்து நான் ஒரு 5 kgs வச்சுருக்கேன். நான் எனக்கே தெரியுது, தோ எனக்கு வெயிட்டாக வந்து பெருசாக தெரியலனா கூட, வெயிட் கெயின் இல்லைனா கூட, ஆன் த ஸ்கேல் காமிக்கலனா கூட எனக்கு இன்ச்சஸ்ல நல்லாவே தெரியுது. ஏன்னா எப்பயுமே வந்து நீங்க வந்து வெளில ஃபுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே வாட்டர் வெயிட் கண்டிப்பா கெயின் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம வந்து கேஸ் அக்யூமுலேஷன் நிறையவே இருக்கும். பிளஸ் நார்மலா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற ஃபேட்டுமே எக்ஸ்ட்ரா. இப்போதைக்கு வந்து 5 kgs தான் என்னோட டார்கெட் நான் வச்சிருக்கேன். பிளஸ் மெயினா எனக்கு இன்ச் லாஸ் ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து ட்ரெஸ் போடும் போதே எனக்கு கரெக்டா தெரிஞ்சிடும் வெயிட் கெயின் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹோப் நான் இந்த ஜேர்னில உங்களையும் நான் வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் டிஷஸ் எல்லாமே ஷேர் பண்றேன். சோ கண்டிப்பா உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நான் நம்புறேன். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ வெயிட் லாஸ் டிஷ் பாக்கிறதுக்கு முன்னாடி குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட ஒரு ரிவ்யூ ஷேர் பண்ணனும் அப்படி நான் நினைச்சேன். நிறைய அமேசான்ல இருந்து நான் குர்தீஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணினா அப்ப நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டது. பாக்கும்போது நல்லா தான் கா இருக்கு, தோச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து cloth எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. சில பேர் வந்து என்ன அவங்க வாங்குன Dresses வந்து cloth வந்து ரொம்ப மோசமா இருந்தது அப்படினு சொல்லிருந்தாங்க. சோ அதுக்காக தான் வந்து ஸ்பெசிபிக்கா இந்த வீடியோ வந்து நான் ஆஃப்டர் ஒரு 2-3 washes அப்புறம் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். அக்காக்கு வந்து சில Dresses எல்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். லைக் இங்க சென்னை வரத்துக்கு முன்னாடி நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன்னா அவள்கிட்ட நான் ஸ்பெசிபிக்கா சொன்னேன் இந்த மாதிரி நீ 2-3 வாட்டி வந்து கண்டிப்பா வாஷ் பண்ணணும், வாஷ் பண்ணிட்டு கலர் அதுக்கப்புறம் மெட்டீரியல் வந்து எனக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு காட்டன் மெட்டீரியல் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு வீட்டில் போடுற மாதிரி வேணும் அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தேன். இந்த சிச்சுவேஷன்ல வந்து வெளில யாருமே போறது கிடையாது. ஸோ வீட்டில் வந்து கம்ஃபர்டபுளான காட்டன் மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 300, 350, 250 அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் நான் நிறைய சூஸ் பண்ணேன். அதில் அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் வந்து அதுலேருந்து பிக் பண்ணிக்கிட்டா. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் நான் உங்களோட காமிக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வாஷஸ்க்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தி. சூப்பரான ஒரு கலர், நல்ல ஒரு கிரீன் இது. ஆக்சுவலி இந்த கிரீன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். எந்த ஸ்கின் டோன் இருக்கவங்க போட்டாலுமே இது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இதோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்து கிராண்டாக இருக்கிற மாதிரி இல்லை. பட் இதோட பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பேட்டர்ன் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வீட்டில் போடும் போதே கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்குது. ஸோ அதனால அவங்க வந்து இப்போ வெளில கடைக்கு போகிறோம் அந்த மாதிரி இதில் தான் போட்டுக்கிறான். நல்லா வந்து ஒரு 3-4 times துவைச்சாச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். எப்பயுமே காட்டன் வந்து நீங்கள் துவைச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த சுருக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் அயன் பண்ணிங்கன்னா சரியாயிடும், கலர் சுத்தமாக ஃபேட் ஆகலை. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சுத்தமாக கலர் ஃபேட் ஆகலை. ஒரு 4-4 wash வரைக்கும் பண்ணியாச்சு. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை சொல்லுவேன். மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது காலர்டு நெக்கு ப்ளஸ் 3/4 ஸ்லீவ் வரும். இதோட நான் அவளுக்கு எப்படி வாங்கி கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பலாசோவோட வாங்கி கொடுத்தேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி வாஷ் பண்ணியாச்சு. இதுவுமே கலர் எதுவுமே வந்து போகலை, நல்லாவும் இருக்குது மெட்டீரியல். ஸோ இந்த பேரில் தான் நான் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிரீன் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பலாசோ, ரெண்டுமே வந்து நல்லா இது வந்து 2 வாட்டி வாஷ் பண்ணியிருக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 வாட்டி வாஷ் பண்ணியிருக்காங்க.
சோ இது வந்து இதோட ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. சுத்தமா கலர் வந்து ஃபேட் ஆகல. துணியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து குவாலிட்டி வந்து அதே குவாலிட்டில தான் இருக்கு. ओके फ्रेंड्स सेकंड ड्रेस வந்து பாத்தீங்கன்னா Amazonல பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு Dress. இது நான் கண்டிப்பா வாங்கணும்னு நினைச்சேன். இது ட்ரெண்டிங்ல இருக்கிறதுனால எப்படி இருக்கு, இத்தனை பேர் வாங்கிருக்காங்க, எப்படி இருக்கு அப்படின ஒரு பார்க்கணும்னு ஆசை. சோ அதனால இதையுமே ஆர்டர் பண்ணி தான். அவ கலர் வந்து அவ லைட்டா போட மாட்டா சொல்லிட்டே இருந்தா லைட் வேண்டாம் லைட் வேணா சொன்னா இல்ல நீ ட்ரை பண்ணி பாரு, அவ்ளோ ரிவ்யூ சூப்பரா கொடுத்திருக்காங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படினு. சோ இந்த Dress தான் இது சம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க Dress. இது வந்து ফুল செட் एक्चुअली. இது இது வந்து இது பாத்தீங்கன்னா பலாசோ மாதிரி ஒரு பேண்ட். நீங்க பேண்ட் பாத்தீங்கன்னா அதனால தான் தோச்சதுனால நான் வந்து அயன் பண்ணல, அதனால சுருங்கி தான் இருக்கும். காட்டன் எல்லா காட்டனுமே உங்களுக்கு சுருங்கும். சரி உங்களுக்கு காமிக்கணும்ன்றதுக்காக பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் தோச்ச Dress எப்படி இருக்கும் அப்படினு. சோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பலாசோ மெட்டீரியல், இது மாடல். இது கீழே வந்து ஸ்ட்ரெய்ட்ஸா பாரலல்ஸ் மாதிரி வரும். இது வந்து தோச்சதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து கம்மி ஆகலன்னு சொன்னாவோ ஹைட் வந்து அதே தான் ரீடெயின் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா சுருக்கும் வந்து விழுந்திருக்கு. சுருக்கும் வந்து எல்லா காட்டன்லயுமே விழும். கலர் சுத்தமா போகல. ஏன்னா கலர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சாயம் போகுதா அப்படின்னு கேட்டிருந்தேன், சாயம் போகலன்னு தான் சொன்னாங்க அவங்க. சோ இது வந்து பேண்ட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா டாப். நீங்க கண்டிப்பா அந்த இதை வந்து நான் சைட்ல ஆட் பண்ண, நீங்களே போய் பாருங்க எத்தனை பேர் இதை வாங்கியிருக்காங்க, ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு செட் இது. சோ டாப் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் வித் அதே மாதிரி லைட் ப்ளூ காம்பினேஷன். இது ப்ளூவா கிரீனான்னு தெரியல. ஆக்சுவலி வந்து டக்குன்னு பார்க்கும்போது கிரீன் மாதிரி இருக்கு, பட் ஆனா கேமரால பார்க்கும்போது ப்ளூ மாதிரி இருக்கு. நீங்க பிக் பாருங்க உங்களுக்கு புரியும். பட் இதுமே டாப் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கால் இன்ச்சு கொஞ்சம் டைட் ஆன மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுருங்கல, மேபி அயன் பண்ணா எனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தோச்சு அவ திருப்பியும் போட்டு பார்த்துட்டு அவ சொன்னா. சோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து ரெண்டு வாஷ் பண்ணிருக்காங்க இந்த Dress. சோ ஆனா ஒரு கால் இன்ச் அவளுக்கு வந்து டாப் மட்டும் டைட்டா ஆன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிக்கோங்க. பட் கலர் சுத்தமா ஃபேட் ஆகல. அந்த பிங்க் இதுலயே பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சுத்தமா ஃபேட் ஆகல. இதுமே வந்து வீட்ல நீங்க தாராளமா போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான இந்த ரேஞ்ச் தான் நினைக்கிறேன். பிரைஸ்மே ரொம்ப கம்மி தான். இது நான் உங்களுக்கு சைட்ல பிக் போடுறேன் பாருங்க. வீட்ல நீங்க தாராளமா போட்டுக்கலாம். பாக்குறதுக்கே ரொம்ப டீசென்டா இருக்கும். எப்பயுமே வீட்டுல வந்து நைட்டிஸ் பிளீஸ் போடாதீங்க. நான் நிறைய வீடியோஸ்ல சொல்றேன் நைட்டி நீங்க போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் எவ்வளவு ஏறுதுன்னு தெரியவே தெரியாது. அது வந்து அப்படியே கூட்டிட்டே போகும். ஏன்னா நீங்க வெயிட் எவ்வளவு இருந்தாலுமே நைட்டி போட்டா கொஞ்சம் ஒல்லியாதான் காமிக்கும். ஏன்னா தொலதொலன்னு இருக்கு, உங்களுக்கு சுத்தமா தெரியாது எவ்வளவு வெயிட் போடுறீங்கன்னு. சோ வீட்ல இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான குர்த்திஸ் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு வெயிட் கெயின் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் Dress. அவளுக்கு நான் ஆர்டர் பண்ணது கொஞ்சம் லாங் தான். ஆக்சுவலி லாங் கீழே வந்து பலாசோ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னா வீட்டுல போயினா அவ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ஸ்கர்ட்ஸ் அப்படிதான் போடுவா. நைட்டி வந்து நானே வந்து சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் நைட்டி ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்கர்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு இருந்தா. பட் இது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அக்கா வந்து ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க. சோ இதுதான் செகண்ட் Dress. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ தேர்ட் Dress வந்து பாத்தீங்கன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட், இல்ல மூணுத்துலயுமே என்னோட ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட் வந்து இது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காமிச்ச Dress. அப்புறம் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த கிரீன் காமிச்சேன் அந்த Dress. சூப்பரான கலர். இது வந்து ஒரு மூணு வாட்டி துவைச்சிருக்காவோ. சூப்பரான கலர், செம்ம வைப்ரண்டான கலர். ஆக்சுவலி இது போட்டோடனே மாமா கேட்டாங்களா அக்கா கிட்ட ஏன் புது Dress வந்து வீட்டுல போட்டுட்டு இருக்க அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு வைப்ரண்டான ஒரு கலர், ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நான் சைட்ல உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி இதுவும் பலாசோ பேண்ட், உங்களுக்கு வீட்டுல செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும். பாக்குறதுக்கும் நல்லா பிரைட்டா தெரியுங்க. வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கே ஒரு கான்பிடன்ஸ் வரும். ஆக்சுவலி இந்த மாதிரி Dresses எல்லாம் நீங்க வீட்டுல போட்டீங்க அப்படின்னா. ஆக்சுவலி டாப் பாருங்க, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைன். இது நல்ல ஒரு காட்டன், சாஃப்ட் காட்டன். உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சுருக்கம் கூட இல்ல, ஜஸ்ட் கையில தான் கொஞ்சம் வந்து மிஷின்ல போட்டதுனால, வாஷிங் மிஷின்ல போட்டதுனால கொஞ்சம் ரொம்பவே சுருங்கி இருக்கு. பட் ஆனா நீங்க அயன் பண்ணீங்கன்னா சரியாயிடும். இது வந்து டைட் ஆகலன்னு சொன்னாங்க. அதே என்ன சைஸ்க்கு அவங்க ஆர்டர் பண்ணாங்களோ தோச்சதுக்கு அப்புறமும் அதே தான் இருக்கு. நீங்க அயன் பண்ணி போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். கலர் வந்து சுத்தமா ஃபேட் ஆகல, அந்த அளவுக்கு வைப்ரண்ட் கலர் அப்படியேதான் ரீடெயின் ஆயிருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சைடு கட் வச்சுதான். உங்களுக்கு வந்து ஃபுளோர் லென்த் அந்த மாதிரி எல்லாம் வராது. சோ நிறைய பேர் கேட்டீங்க ஃபுளோர் லென்த் தவிர நிறைய மாடல்ஸும் சஜஸ்ட் பண்ணுங்கக்கான்னு. சோ இது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், வீட்டுல நீங்க தாராளமா போட்டு. சோ இது எல்லா Dressோட லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் அமேசான்ல வந்து கிளாத் வந்து சரியில்லைன்னு சொல்றீங்க. அதுக்கு ரீசன் வந்து நீங்க கரெக்டான பிராண்ட் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சூப்பரா வந்து உங்களுக்கு கிடைக்கும். லைக் குவாலிட்டி வைஸும் சரி கலர் வைஸும் சரி அந்த மாதிரி ட்ரை பண்ணி அதுல இருக்க பெஸ்ட் மட்டும் தான் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்றேன். ஏன்னா வந்து
சில மெட்டீரியல் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து வாஷ் அவுட் ஆறதுக்கு கலர் வாஷ் அவுட் ஆறதுக்கு பிளஸ் மெட்டீரியல் வந்து குவாலிட்டி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பயுமே ரிவ்யூ பார்த்துட்டு நீங்க வாங்குங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் வந்து காசு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா ரிவ்யூ பார்த்துட்டு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அமேசான்ல நிறைய பிராண்ட்ஸ் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகும், சில பிராண்ட்ஸ் நல்லா இருக்கும் சில பிராண்ட்ஸ் நல்லா இல்லாம இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ அமேசான்ல நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு ஃபேஷன் அண்ட் பியூட்டி கேட்டகரியில. ஸோ நிறைய ஆஃபர் இருக்கிறதுனால இந்த டைம்ல நீங்க அவைல் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டீல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என் கூட நீங்களும் சேலஞ்ச் எடுக்க போறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இன்ஸ்டால ஃப்ரீக்வெண்டா போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் வெளில சாப்பிட்டதுனாலதான் இத்தனை நாளா போஸ்ட் பண்ணல, நிறைய வந்து ஜங்க் ஐட்டம்ஸா இருந்தது. ஸோ தேவையில்லாம உங்களையும் வந்து அந்த ஒரு கிரேவிங் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் மோஸ்டா வந்து எதுவுமே போஸ்ட் பண்ணல. இனிமேட்டு எல்லாமே வந்து நான் சாப்பிட்றது எல்லாமே வந்து இன்ஸ்டாலையும் நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ கண்டிப்பா நீ எனக்கு இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு எக் எடுத்திருக்கேன், ஏன்னா எனக்கு மட்டும்தான் நான் செய்ய போகிறேன். எக்கு யூஸ்வலாக நீங்கள் ஆம்லெட் மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரமாக பசிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அதனால நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ராகி மாவு இருக்கு இல்லையா, நீங்கள் அதை ஆட் பண்ணுங்கள். ராகி மாவு ஆட் பண்ணி நல்லா வந்து ஒன்றா சேர்த்து கலந்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரணும். கொஞ்சம் வந்து ரன்னியாக இருந்தால் தான் நல்லா வரும் இது. நீங்கள் ரொம்ப திக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேகாது. ஸோ அதனால் கொஞ்சம் ரன்னியாக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெப்பரும் உப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வேணும்னா நீங்கள் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம், கேரட் ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹெவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. நீங்கள் மாவில் வந்து முட்டை தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஹெல்த்தி, ஏன்னா ஃபுல் அயர்ன் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி நீங்கள் வந்து பேன் நல்லா சூடாகட்டும். நான் சூடாகிறதுக்கு முன்னாடியே நான் ஆக்சுவலி ஊற்றிட்டேன். ஸோ நல்லா சூடானவுடனே இந்த மாதிரி தோசை மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு நான் மூடி வச்சுட்டேன். ஆக்சுவலி மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும் உங்களுக்கு எக்கு. ஸோ ஈஸியாக உங்களால் வந்து திருப்பி போட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து பசிக்காமல் இருக்கும், கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே இருக்கும் உங்களுக்கு. வேணும்னா நீங்கள் ரெண்டு கூட எடுத்துக்கலாம். இது நீங்கள் வந்து கொஞ்சம் ராகி எக்ஸ்ட்ரா போட்டுட்டு ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, அதை ரெண்டு தோசையாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். நான் புதினா சட்னியோட கூட சேர்த்து சாப்பிட்டேன், ரொம்பவே டேஸ்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நான் காமிச்ச ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.